வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கம்பெனி நேம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன், என்னுடைய நேம் ராஜன், என்னுடைய பார்ட்னர் நேம் தினேஷ்குமார். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட புது சைட்டு. இந்த சைட் நம்ம எந்த இடத்துல பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா பூந்தமல்லியில் தான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த சைட்டில் வந்து என்ன ஒர்க் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணோம்னாக்கா இதே மேங்களூர் டைல் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சைட்லேயும். ஓகேங்களா? பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டர் செக்ஷன் எல்லாமே மெட்டீரியல் செக்ஷன் நம்ம எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ நம்ம பார்த்துடலாம். போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2x2 ஸ்கொயர் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ராஃப்டர் பார்த்திங்கனாக்கா 4x2 யூஸ் பண்ணியிருக்கோம். லிண்டல் பைப் பார்த்திங்கன்னா 4x2 யூஸ் பண்ணியிருக்கோம். பர்லிங் பைப் பார்த்திங்கனாக்கா 3x1/2 பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த பில்லர் பைப்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஆங்கர் போல்ட் அடித்து செவத்துலேருந்து பேரப்பெட் வால்லேருந்து ரைஸ் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு பில்லரையும் பார்த்திங்கன்னா தரைக்கு கீழே போல்ட் அடித்து பதிக்கலை நம்ம எதுவுமே. எல்லாமே பார்த்திங்கன்னா பேரப்பெட் வாளுடைய அவுட்டரில் தான் பதிச்சிருக்கோம். பேரப்பெட்டோட வாளுடைய திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 12 இன்ச் இருக்குங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ஆங்கர் போல்ட் வந்து பக்காவாக பிடிச்சிருக்கு. நல்லா செவ்வறு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா லிண்டல் பைப்பை நம்ம வைக்கிறோம் இந்த சைடில். ஃபஸ்ட்டு இந்த சைடில் லிண்டல் பைப் வைக்கிறோம், இந்த சைடும் வைக்க போகிறோம். வச்சுட்டு நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்க்கலாம். பிகினர் ஃபேப்ரிகேட்டர் மறக்காமல் பார்த்திங்கன்னா வீடியோ பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பிகினர் ஃபேப்ரிகேட்டராக இருக்கட்டும், கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா முழுசாக நம்ம ஒர்க்கை எப்படி பண்ணுறோம், எப்படி பண்ணி இந்த ஒர்க்கை நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக தெரியும். அப்படி இல்லைனா நீங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்கனாக்கா அடுத்த ஸ்டெப்பு என்ன நடந்திருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாது. பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா லிண்டல் பைப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இந்த லிண்டல் பைப் பார்த்திங்கனாக்கா 4x2 ரெக்டாங்கிள் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடும் ஒரு லிண்டல் பைப் வைக்கிறோம். அதையும் வச்சு சும்மா நம்ம நார்மலாக சப்போர்ட் பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ராஃப்டர் போடலாம். அந்த ராஃப்டர் நம்ம எப்படி போடுறோம் அப்படின்ற விஷயத்த பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ராஃப்டர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இறக்க போகிறோம். இந்த ராஃப்டரோட சைஸ் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ப்பாக பார்த்திங்கன்னா 20 அடி பைப்புங்க. அந்த 20 அடி பைப்பை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா டோட்டலாகவே இறக்கியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அப்படியே நீங்களே பார்க்கலாம். பார்த்திங்களா இந்த சைடில் பார்த்திங்கன்னா பாருங்கள் நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பார்க்குறாரு. ஸ்கொயர் பார்த்துட்டு மூலமட்டம் செக் பண்ணிவிட்டு தான் பார்த்திங்கன்னா ராஃப்டர் வைப்பாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரியா கோஸாக இருந்தால் கூட நமக்கு பார்த்திங்கன்னா கோஸை வந்து எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபேப்ரிகேட்டராக இருக்கணும், இல்லை ஒரு பெரிய ஃபேப்ரிகேட்டராக இருக்கணும், மூலமட்டம் பார்த்துட்டு நம்ம வந்து ஒர்க்கை நம்ம பண்ணணாக்கா அந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஒரு நீட்னஸாகவும் ஒரு அழகாக இருக்கும். மறக்காமல் பார்த்திங்கன்னா மூலமட்டம் எடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா அந்த செவத்தில் நம்ம ஆங்கர் போல்ட்டு போட போகிறோம். இந்த ஆங்கர் போல்டோட சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா 10mm ஆங்கர் போல்டு தான் நம்ம போட போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா அடிக்கிற பேஸ் பிளேட்டோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 8mm பேஸ் பிளேட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஃபேப்ரிகேட்டருக்கு டவுட்டு, 10mm ஆங்கர் போல்டுக்கு வந்து என்ன நம்பர் ட்ரில் பிட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா? 10mm ஆங்கர் போல்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 16mm ட்ரில் பிட்டு தான் போடணும். 16mm ட்ரில் பிட் போட்டோம்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? சில பேர் 18 போட்டுருவாங்க, அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா 14 போட்டுருவாங்க. 14 போடக்கூடாது, கரெக்டாக பார்த்திங்கன்னா 16 போல்ட் போட்டு நம்ம அடித்தோம்னாக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக உட்காரும். ஓகேங்களா? 16 தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதேமாதிரி 12mm இருந்தாக்கா நீங்கள் 18 யூஸ் பண்ணுங்கள், பக்காவாக இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கர் போல்டு மேலே டவுட் இருக்குது. ஆங்கர் போல்டு மேலே யாருக்கும் டவுட்டு தேவையே இல்லை, ஏன்னா ஆங்கர் போல்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு போல்டு தாங்க, சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அதில் பார்த்திங்கன்னா டன் கணக்கில் நம்ம வெயிட்டு நிற்க வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ராஃப்டர் நம்ம ஏற்றியாச்சு. இப்போ பாருங்கள் மூணாவது ராஃப்டர் நம்ம பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டுட்ருக்கார் நண்பர், பார்க்கலாம். ஓகேங்களா? இதுலேயும் பிளேட் அடிச்சுட்டு மூணாவது ராஃப்டர் நம்ம வந்து ஏற்றுறோம். ஓகேங்களா? இந்த மூணாவது ராஃப்டரோட சைஸ் பார்த்தீங்கனாக்கா இதுவும் பார்த்திங்கன்னா லென்த் அப்படியே ஒரு 20 அடி பைப்பை நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாகவே தூக்கி உட்கார வச்சிடறோம். அவ்வளோதான், பாருங்கள் வெல்டிங் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெல்டிங் பண்ணும்போது மறக்காமல் பார்த்திங்கன்னா கண்ணாடி போட்டு வெல்டிங் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நமக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து கண்ணு தான். ஓகேங்களா? அதனால் வந்து மறக்காமல் கண்ணாடி போட்டுன்னு ஒர்க் பண்ணுங்கள்.
ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம வந்து நாலாவது ரெஃபர் வந்து லேயிங் பண்ணுறோம் ஓகேங்களா. இதில் பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வளர்ந்துருக்கு பார்த்திங்களா, அதுக்கேற்ற மாதிரி டியூப்வெல் கொடுத்து இந்த இடத்த நம்ம என்ன பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணி ராப்டரை வச்சுருக்கோம். ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லா லெவலும் பார்த்திங்கன்னா சேமாக தெரியணும்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இங்கே பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் தான் இருக்கணும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா இந்த படிக்கட்டு வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் நம்ம வச்சுருக்கோம். அந்த ஆப்ஷனுக்கான வீடியோ நான் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வரும்போது எப்படி வந்து ஒரு மேங்களூர் டைலில் வந்து பக்காவாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து பர்லிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பர்லிங் பார்த்திங்கன்னா பர்லிங்கோட சைஸ் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா பர்லிங் பார்த்திங்கன்னா 1.5 பர்லிங் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பர்லிங் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாவது பர்லிங் நம்ம இப்போ போடுறோம் ஓகேங்களா. இந்த பர்லிங்கோட சைஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 12 இருக்குங்க ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பா வடிவத்தில் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கட் ஆகிட்டு போகுது, அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 12 வரும். டோட்டல் ஏரியா சைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 24 இருக்குங்க ஓகேங்களா. 24 அடிக்கான நம்ம பர்லிங் வந்து கீழே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து தூக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனாவது பர்லிங் போகிறோம், 1, 2, 3, 4, 5, 6 பர்லிங் போட்டுட்ருக்கோம். அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பர்லிங்கும் போட்டு நீங்கள் வந்து பர்லிங் போடும்போதே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா கையோட வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸாகவே வெல்டிங் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. நல்லா வந்து இப்போ பைப்பு பார்த்திங்கன்னா ராஃப்டர் பைப் பார்த்திங்கன்னா 2 இன்ச் இருக்குன்னாக்கா நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வந்து கையோட வெல்டிங் அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வெல்டிங் பர்லிங்க்கு வந்து அடிக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக தேவையே இல்லை. ஏன்னா பர்லிங்க் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெல்டிங் அடித்தாலே போதும் ஓகேங்களா. ஒரு பக்கம் வெல்டிங் அடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு ஃபால்ட்டு உடைக்கணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்மளால் உடைக்க முடியாது, மிஷின் போட்டு கட் பண்ணி தான் உடைக்க முடியும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெல்டிங் வந்து ஃபுல்லாகவே அடிச்சிங்கனாலே போதுமானது தான், நல்லது தான் ஓகேங்களா. இதில் பாருங்கள் நம்ம பார்த்திங்கன்னா ராஃப்டர் வந்து போட்டுட்டு அது நம்ம பர்லிங்லாம் நம்ம வந்து லேயிங் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம பெரிய பர்லிங் எடுத்திருக்கோம், 24 பர்லிங் ஓகேங்களா. இந்த 24 பர்லிங்கை நம்ம வந்து எப்படி மேலே வச்சு ஜாயின் பண்ணணுமா இல்லை ஓகேங்களா, மேலே வச்சு ஜாயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. இடம் வந்து உங்களுக்கு வசதியாக இருக்குது, எடுத்து தூக்கி கொடுக்குறது தான் வசதியாக இருக்குனாக்கா நீங்கள் வந்து அப்படியே பர்லிங் வந்து என்ன சைஸோ பார்த்திங்கனாக்கா அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மேலேயே ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்து பர்லிங் நம்ம போட்டே வரலாம். எதுக்காக மேலே நம்ம ஜாயின் பண்ணிக்கலான்னு பார்த்தோன்னா மேலேயே ஜாயின் பண்ணால் கொஞ்சம் நமக்கு வந்து வேலை ஈஸிங்க ஓகேங்களா. ஜாயின் பண்ணிவிட்டு பாட்டம் வெல்டிங் அடித்து கிரைண்டிங்லாம் பிடிச்சி அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா பர்லிங் நம்ம வந்து லேயிங் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் வந்து ஒரு முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஓகேங்களா. 7:45 சம்திங் வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து ரன் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கனாக்கா பிகினர் ஃபேப்ரிகேட்டர்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோஸை பார்த்திங்கன்னா தொடர்ந்து பாருங்கள். பிகினர் ஃபேப்ரிகேட்டர் வந்து மேங்களூர் டைல் ஒர்க்கு நீங்கள் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். என் கூட உட்காந்து ஒரு தம்பி டாக்கா போட்டுருக்காரு பார்த்திங்களா, அவர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சேலம் ஓகேங்களா. சேலத்துலேருந்து நம்மக்கிட்ட வந்திருக்காரு. எதுக்கு நம்மக்கிட்ட வந்திருக்காரு சொல்லி பார்த்திங்கனாக்கா ஒர்க் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்காரு. அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த மேங்களூர் டைல் ஒர்க்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒர்க்கு அது எல்லாமே வந்து கற்றுக்கணும்ண்ணா, நான் உங்ககிட்ட வந்து வேலை செய்கிறேன்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆ சரிப்பா தம்பி வாப்பா அப்படின்னா ரூம் மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்கண்ணா அப்படின்னா போல் நான் சொன்னேன், இல்லைப்பா ரூம் தான்ப்பா கொஞ்சம் கஷ்டம், உனக்கு தெரிஞ்சவங்க யாருனா இருந்தாக்கா அவங்ககிட்ட ரூம் நீ அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 சம்திங் ஆகுதுன்னு நினைக்கிறேன், 1.5 நம்மகிட்ட வேலை செஞ்சிட்ருக்காரு ஓகேங்களா. வேலையும் அவருக்கு நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு ஓகேங்களா. அவர் வந்து சேலத்துலேருந்து வந்திருக்காரு ஓகேங்களா. ஃப்ரெண்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பர்லிங் போட்டு நம்ம முடிக்க போகிறோம். கடைசி இன்னும் ஒரே ஒரு பர்லிங் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், போட்டாச்சு அதையும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் நம்ம குனிஞ்சு பார்க்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து லென்த்து வரும், இதில் இந்த இடத்துல போட்டிருக்க ஒரு 8 பர்லிங் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரே லென்த்து பர்லிங் வரும் ஓகேங்களா. மற்ற இந்த சைட்லேருந்து வர்ற பர்லிங் ரைட்டு லெஃப்ட்டு பார்த்திங்கன்னா 8th பர்லிங்கை தாண்டி வர்ற பர்லிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா சைஸுக்காக தான் வரும் ஓகேங்களா, பிட்டு பிட்டை தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து இருக்கிற பர்லிங் சைஸ் பார்த்திங்கனாக்கா கரெக்டாக பார்த்திங்கன்னா 9 இருக்குங்க ஓகேங்களா. 9.5 பர்லிங் தான் நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். அதனால் போட்டுட்டு இந்த பர்லிங் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு போட்டு வெல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த 9.5 பர்லிங்கை நம்ம எடுத்து நம்ம போடலாம். நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒர்க்கு முடிய போகுது. கண்டிப்பாக இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகேங்களா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிகினர் ஃபேப்ரிகேட்டர் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ நான் போடுறேன், மறக்காமல் எல்லாருமே பார்த்துடுங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா.
இந்த ஒர்க்கு டோட்டலாக முடியுது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜன், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன். நன்றி, வணக்கம்.